நிறைந்த அத்தியாயம் ஓரளவுக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட இருக்கிறது. பிஜேபி சில தொகுதிகளில் மிக குறைந்த எண்ணிக்கையில் முன்னணியில் இருப்பதாக செய்திகள் வருகின்றன. இதுவரையிலும் ஊடகங்களை பயன்படுத்தி மக்களை மடைமாற்ற முயன்ற மோடி அமைச்சரவையின் சகல தாக்குதல்களையும் கட்டமைக்கப்பட்ட பொய்களையும் மக்கள் பொடி பொடியாக்கிவிட்டார்கள். எந்த கருத்து திணிப்பும் உண்மை இல்லை. அது மோடியினுடைய உள்நோக்கத்தை பாதுகாப்பதற்கான கட்டமைக்கப்பட்ட ஒன்று என்பதை நிரூபித்து விட்டார்கள் மக்கள். எனவே இந்த தீர்ப்பு முழுமையாக அதிகாலை வரக்கூடும் என்று நான் கருதுகிறேன். அப்பொழுது இந்தியா கூட்டணி நிச்சயமாக அதிகாரத்திற்கு வரும். ஏனென்றால் நேரோ மார்ஜின் தான் பல்வேறு தொகுதிகளில் இருக்கின்றன. மேலும் இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத மகத்தான மனிதர் ஜவஹர்லால் நேரு. 17 ஆண்டு காலம் ஆண்ட அவரால் கட்டமைக்கப்பட்ட ஜனநாயக கட்டமைப்பை, ஜனநாயக அரசியல் அமைப்பை பயன்படுத்தி அதிகாரத்திற்கு வந்து ஜனநாயக அரசியல் அமைப்பை தகர்க்கின்ற வேலைகளை மக்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள் என்பதற்கான தெளிந்த தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு. எனவே ஜனநாயக அரசியல் அமைப்பு காப்பாற்றப்பட்டு விட்டது. கடந்த நாடாளுமன்றத்தில் நாங்கள் சிலராக இருந்தோம், ஆனால் இன்றைக்கு ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தோடு உள்ளே செல்கிறோம். எனவே அவர்கள் ஜனநாயக அரசியல் அமைப்புக்கு எதிராக தாண்டவம் ஆடுவது ஒருபோதும் நடக்காது. அந்த அளவுக்கு மிகுந்த பலத்தோடு எங்களை மக்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நல்லதே நடக்கும். இன்னும் 2-1 தினங்களில் முழு விவரங்கள் வெளிப்படும். நன்றி, வணக்கம். முதல் பிரச்சனையா நீங்க திருப்பூர்ல என்ன பிரச்சனை பாக்குறீங்க? எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளுங்கள். நீங்க விட்டு போன பிரச்சனையா எதை நீங்க வந்து இப்ப வந்து மீண்டும் அதை செயல்படுத்த போறீங்க? இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நம் முன்னர் இருக்கிற ஒரே ஒரு விஷயம், ஜனநாயக அரசியல் அமைப்பு காப்பாற்றப்பட வேண்டும். 10 ஆண்டு காலத்தில் அரசியல், பொருளாதார, சமூக வாழ்வில் இழைக்கப்பட்டுள்ள தீங்குகள் முழுவதையும் கண்டறிந்து அவற்றிலிருந்து மக்கள் விடுபடுவதற்குரிய நடவடிக்கைகளை புதிய அரசு மேற்கொள்ளும், இந்த அணி மேற்கொள்ளும். தேர்தல் பரப்புரையில எல்லாருமே கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. நீங்க வந்து தொகுதிக்கு எதுவுமே பண்ணிட்டு போட்டிட்டு உங்களோட எதிர்த்து போட்டியிட்டாரு. அந்த விமர்சனத்துல எப்படி பாக்கிற வெற்றியை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? மக்கள் அவற்றை நிராகரித்து விட்டார்கள். அதில் பார்க்க ஒன்றுமே இல்லை. மக்கள் நிராகரித்து விட்டார்கள். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.